हेलो एवरीबडी, वेलकम बैक टू योर चैनल। ना உங்கள் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி நீங்க உங்களோட வீட்ல இருந்து இந்த WordPress யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிளான blog ஸ்டார்ட் பண்றது, அத பத்தி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு அப்புறமா எப்படி வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லனா ஆன்லைன் மார்க்கெட்டிங் இல்லனா ஆன்லைனை யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஒரு நல்ல இன்கம் earn பண்றது இல்லனா எப்படி வந்து ஒரு பாசிவ் இன்கம் earn பண்றது, அத பத்தியும் நான் உங்ககிட்ட இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லணும்னா, இந்த லாக்டவுன் டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் எஃபெக்ட் ஆகலை. அதுக்கப்புறமா இந்த லாக்டவுன் டைமில் யாரெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்களோ, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்ல இன்கமாக தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் இந்த ஆன்லைனை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டபிளான பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் இது எல்லாமே லேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜேர்னியை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் உங்களோட ஓன் பிளாகை கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்னா, இது ரிலேட்டட் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணி தந்து அது மூலிமா கூட நீங்கள் நல்ல இன்கமாக ஏர்ன் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த பிளாகிங் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இல்லைனா வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டமான வேலையாச்சே அப்படிலாம் வந்து யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறமா கரெக்டான நாலேஜ், அதுக்கப்புறமா ஸ்கில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இந்த பிளாகிங், அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறமா இந்த ஃப்ரீலான்சிங் மூலிமா ரொம்பவே ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டபிளான பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டபிளான சக்ஸஸ்ஃபுல்லான WordPress பிளாகை க்ரியேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டாக டாபிக் உள்ளே போகலாம். இப்போ இந்த பிளாகிங்கில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட நீச் எதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் ஒரு கேட்டகரி இல்லைன்னா ஒரு டாபிக் இருக்குன்னா, அதில் உங்களுக்கு பேஷன் இருக்கா இல்லையா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த டாபிக் இல்லைன்னா கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு ஒரு கேட்டகரி இல்லைனா டாப்பிக்கில் நல்லா நாலேஜ் இருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக அந்த டாபிக் இல்லைனா கேட்டகரியில் ஒரு பிளாகை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கேட்டகரி இல்லைனா டாப்பிக்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் ஒரு நீச்சை டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த நீச்சில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கணும். சப்போஸ் அந்த நீச்சில் ப்ராஃபிட் இல்லைன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் ஒரு நீச்சை டிசைட் பண்ணியிருக்கீங்க, அதில் ப்ராஃபிட்டே இல்லைன்னா நீங்கள் போட்ட எஃபோர்ட் வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்போ இதில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு எது மாதிரி டாபிக்ஸ்லாம் நாலேஜ், அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறமா அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறமா பிளாகிங்கு, யூடியூப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கப்புறமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கிராஃபிக் டிசைனிங், ஸோ இது மாதிரி நிறையா டாபிக்ஸில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறமா நாலேஜ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலாம்னா, இது மாதிரி டாபிக்ஸில் தாராளமாக ஒரு பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பிளாகை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய நாலேஜை நான் வந்து மக்கள்கிட்ட தாராளமாக அந்த பிளாகில் ஷேர் பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த கேட்டகரி, அதுக்கப்புறமா எந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக என்டர்டெயின்மெண்ட் பிளாகை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு வந்து ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக ஒரு ட்ராவல் பிளாகை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு பெட்ஸு இல்லைனா வந்து இந்த ஹெல்த்து இது மாதிரி டாபிக்ஸ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக இது மாதிரி டாபிக்ஸில் ஒரு பிளாகை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களோட நீச்சை டிசைட் பண்ணதுக்கப்புறம் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் உங்களோட பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, WordPress மூலிமா உங்களோட ப்ராஃபிட்டபிளான பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். எதுக்கு நீங்கள் WordPressல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஏன்னா நான் வந்து பர்சனலி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்னென்னா, என்னோடய கண்டென்ட் எல்லாமே நான் வந்து WordPress மூலிமா தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த WordPress பற்றி சொல்லணும்னா, அதாவது என்னென்னா இந்த WordPress.org பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னே சொல்லலாம். அதாவது என்னென்னா, நீங்கள் உங்களோட கண்டென்ட் எல்லாமே WordPressல மேனேஜ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைல்ஸு, அதுக்கப்புறமா இமேஜஸ்ஸு, வீடியோஸு, PDF, அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட WordPressல நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மேனேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, உங்களோட வெப்சைட்டை நீங்கள் தாராளமாக லான்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த WordPress.org வெப் ஹோஸ்டிங் பேஜில் இருக்கேன். இப்போ இந்த WordPress.org எந்த வெப் ஹோஸ்டிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ளூ ஹோஸ்டோட வெப் ஹோஸ்டிங்கை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓவர் 2 மில்லியன் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஹோஸ்டோட வெப் ஹோஸ்டிங்கில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ளூ ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் WordPress பிளாட்ஃபார்மை ஆஃபர் பண்ணுறாங்க.
அதுக்கப்புறமா இங்க போட்டிருக்கு பாருங்க டியூன்ட் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது என்னன்னா இந்த ப்ளூ ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ளூ ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டை ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீங்க உங்களோட வேர்ட்ப்ரெஸ்ஸை ரொம்பவே ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதாவது என்னன்னா நீங்க உங்களோட கண்டென்ட்டை ரொம்பவே ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நீங்க இந்த ப்ளூ ஹோஸ்ட் மூலமா ஒன் கிளிக்ல நீங்க வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி வந்து நீங்க இந்த ப்ளூ ஹோஸ்ட் மூலமா வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்றது நான் உங்களுக்கு பிராக்டிகலா ஷோ பண்ண போறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு இது மூலமா ஃப்ரீயாவே டொமைன் நேம் கிடைச்சிரும். ஓகேவா? அதுக்கப்புறமா இமெயில் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா எஃப்டிபி கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த ப்ளூ ஹோஸ்ட்ல கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா 24/7 சப்போர்ட் இருக்கு. ஸோ உங்களோட வெப்சைட்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உங்களோட வெப்சைட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ளூ ஹோஸ்டோட கஸ்டமர் சப்போர்ட்க்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற ப்ராப்ளமை தாராளமா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இங்க பாத்தீங்கன்னா 24/7 சப்போர்ட் இருக்கு. இப்போ நீங்க ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இல்லைன்னா நீங்க ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து தேவைப்படும். இப்போ டொமைன் என்னது, அதுக்கப்புறமா ஹோஸ்டிங் என்னது, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இப்போ இந்த ப்ளூ ஹோஸ்ட் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்டை தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஹோஸ்டிங் என்னது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஹோஸ்டிங்க நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற ஃபைல்ஸ் அதுக்கப்புறமா டேட்டாஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. அந்த ஸ்டோர் பண்ற இடத்த நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா ஹோஸ்டிங் இல்லைன்னா சர்வர்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களோட வெப்சைட்ல இருக்கிற அந்த இமேஜஸ் வீடியோஸ் அதுக்கப்புறமா PDF டெக்ஸ்ட் இது எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடம் வேணும். ஓகேவா? அந்த இடத்த நம்ம என்ன சொல்லலாம்னா ஹோஸ்டிங் இல்லைன்னா சர்வர்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஹோஸ்டிங் பத்தி ரொம்பவே சிம்பிளா சொல்ல போனா சப்போஸ் நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்கன்னா அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இமேஜஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்டோட நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு HTML அதுக்கப்புறமா CSS அதுக்கப்புறமா JavaScript இது மாதிரி நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்டோட பேக்எண்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். ஓகேவா? அந்த இடத்த நம்ம என்ன சொல்லலாம்னா ஹோஸ்டிங் இல்லைன்னா சர்வர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் போய் எங்க ஸ்டோர் ஆகும்னா ஹோஸ்டிங்ல தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த ஹோஸ்டிங் நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போறேன். என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏரியால நிறைய வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு அந்த வீட்லாம் இருக்குன்னா சேல்ஸ்க்கு இருக்கு. ஓகேவா? சப்போஸ் நீங்க அந்த நிறைய வீட்டில் நீங்க ஒரு வீடை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதாவது என்னன்னா நீங்க அந்த நிறைய வீட்டுல நீங்க ஒரு வீடை வாங்குறீங்கன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா ஹோஸ்டிங்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்க ஒரு வீடை வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு கண்டிப்பாக அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? அந்த அட்ரஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னா டொமைன் நேம்னு சொல்லலாம். ஸோ அதனால நீங்க ஒரு பிளாக ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இல்லைனா நீங்க ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து தேவைப்படும். இப்போ டொமைன் நேம் என்னது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த டொமைன் நேமை நம்ம வேற எப்படி சொல்லலாம்னா ஒரு வெப்சைட்டோட பேர் இல்லைன்னா ஒரு வெப்சைட்டோட அட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இந்த bluehost.in அதுக்கப்புறமா இந்த wordpress.org அதுக்கப்புறமா google.com அதுக்கப்புறமா இந்த facebook.com இது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம்னா டொமைன் நேம்னு சொல்லலாம். இப்போ இந்த ப்ளூ ஹோஸ்ட் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி நீங்க இந்த வெப்சைட்டை தாராளமா ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்க போட்டிருக்கு பாருங்க பில்ட் அண்ட் க்ரோ யுவர் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வித் ஈஸ் அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா நீங்க உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை ஈஸியா க்ரோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்க போட்டிருக்கு பாருங்க ரெக்கமெண்டட் பை wordpress.org சின்ஸ் 2005 அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னன்னா இந்த wordpress.org யாரை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா அதாவது என்னன்னா இந்த wordpress.org எந்த வெப் ஹோஸ்டிங்க ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா இந்த ப்ளூ ஹோஸ்டை தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே டொமைன் நேம் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரீயாவே SSL சர்டிபிகேட் கிடைச்சிரும். சப்போஸ் நீங்க வேற ஹோஸ்டிங் மூலமா நீங்க ஒரு ஹோஸ்டிங்கை பர்ச்சேஸ் பண்ணும் போது நீங்க செப்பரேட்டா SSL வாங்குற மாதிரி வரும். ஆனா ப்ளூ ஹோஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாவே SSL ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதுல என்னன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா SEO டூல்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஸோ அதனால நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற போஸ்ட் அதுக்கப்புறமா பேஜ் எல்லாம் ரேங்க் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கிளவுட் ஃபிளேர் அதுக்கப்புறமா CDN கிடைச்சிரும். ஓகேவா? சப்போஸ் உங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா CDN எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட வெப்சைட்ல அவ்வளோவா லோட் இருக்காது. அதாவது என்னன்னா உங்களோட வெப்சைட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க இந்த ப்ளூ ஹோஸ்ட் மூலமா ஒன் கிளிக்ல நீங்க வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி நீங்க வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்றது அதை பத்தி நான் உங்ககிட்ட பிராக்டிகலா ஷோ பண்ண போறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 24/7 சப்போர்ட் கிடைச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் இங்க போட்டிருக்கு பாருங்க ஸ்டார்டிங் அட் 175 rupees பர் மந்த் அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா கெட் ஸ்டார்டிட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா 3 plans இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இந்த சாய்ஸ் பிளஸ் பிளானை தான் ரெக்கமெண்ட் பண்றேன்.
இப்போ இதுல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்க ஒரு பிளாக் இல்லைன்னா ஒரு வெப்சைட் இல்லைன்னா ஆன்லைன் ஸ்டோரை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனி பிளான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளானை தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால தான் வேர்ட் ப்ரெஸ் இவங்களை ரெக்கமெண்ட் பண்றாங்க சின்ஸ் 2005, அது மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சாய்ஸ் பிளஸ் பிளான் என்னன்னா, நீங்க அன்லிமிடெட் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா உங்களுக்கு அன்மீட்டட் எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் தான் ரெக்கமெண்ட் பண்றேன், ஏன்னா உங்களோட வெப்சைட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா இந்த பிளான்ல என்னன்னா, நீங்க அன்லிமிடெட் டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா உங்களுக்கு 100+ ஃப்ரீ வேர்ட்பிரஸ் தீம்ஸ்லாம் கிடைச்சிடும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த தீம்ஸை தாராளமா நீங்க உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா நிறைய தீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீமை செலக்ட் பண்ணி தாராளமா நீங்க உங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே SSL சர்டிபிகேட் கிடைச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கு, அது உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல்ல வேணும்னா உங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக SSL சர்டிபிகேட் இருக்கணும். சோ அதனால இந்த ப்ளூ ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே SSL சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இந்த SSL சர்டிபிகேட்ல என்னன்னா, சப்போஸ் நீங்க மத்த ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட போயிட்டு நீங்க இந்த ஹோஸ்டிங்ல பர்ச்சேஸ் பண்ணும் போது நீங்க இந்த SSL சர்டிபிகேட்டை செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும். ஆனா இந்த ப்ளூ ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே SSL சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே டொமைன் நேம் கிடைச்சிடும். நீங்க செப்பரேட்டா போயிட்டு இந்த டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல, ப்ளூ ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே டொமைன் நேம் ப்ரொவைட் பண்றாங்க ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மூணு பிளான்லயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆட்டோமேட்டிக் டெய்லி மால்வேர் ஸ்கேன்லாம் கிடைச்சிரும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட வெப்சைட்டை கிளீனா வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா நீங்க உங்களோட வெப்சைட்டை டெய்லி ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கலாம், அதுக்கப்புறமா உங்களோட வெப்சைட்ல எந்த ஒரு மால்வேர் இருக்காது. அதுக்கப்புறமா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா மூணு பிளான்லயுமே ஃப்ரீ ஸ்பீட் பூஸ்டிங் சிடிஎன் எல்லாம் கிடைச்சிடும். ஓகேவா? சப்போஸ் உங்களோட வெப்சைட்ல சிடிஎன் இருந்துச்சுன்னா உங்களோட வெப்சைட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவா லோடு இருக்காது. சோ அதனால நான் உங்களுக்கு சிடிஎனை ரெக்கமெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மூணு பிளான்லயுமே பாத்தீங்கன்னா இமெயில் மார்க்கெட்டிங் டூல்லா கிடைச்சிரும். சோ அது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மூணு பிளான்லயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெப்சைட் ஸ்டாட்ஸ் டேஷ்போர்ட் கிடைச்சிரும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட வெப்சைட்டோட ஸ்டாட்ஸ நீங்க டைரக்டா பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மூணு பிளான்லயுமே பாத்தீங்கன்னா ப்ளூ ஹோஸ்டோட எஸ்யூ டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். ஓகேவா? சோ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற அந்த போஸ்ட் அதுக்கப்புறமா பேஜ் எல்லாம் கூகுள்ல ரேங்க் பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த ப்ளூ ஹோஸ்டோட எஸ்யூ டூல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சாய்ஸ் பிளஸ் பிளான்ல என்னன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மைக்ரோசாப்டோட ஆபீஸ் இமெயில் பாத்தீங்கன்னா 30 days ஃப்ரீயாவே கிடைச்சிரும். சோ அதனால நீங்க இதை 30 days ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ டொமைன் பிரைவசி ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட டொமைன்ல கொடுத்த டீடைல்ஸை நீங்க பிரைவேட்டா வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா சப்போஸ் இது இருந்துச்சுன்னா நீங்க டொமைன்ல கொடுத்த டீடைல்ஸை யாருமே வந்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வெப்சைட் பேக்கப் கிடைச்சிரும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட டேட்டாஸை சேஃபா வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா நீங்க உங்களோட டேட்டாஸ் அதுக்கப்புறமா ஃபைல்ஸ் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளான்ஸ்ல என்னன்னா சப்போஸ் உங்களோட பட்ஜெட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்க ஒரு வெப்சைட் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்க ஒரு ஸ்மால் சைட்டை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க தாராளமா இந்த பேசிக் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேசிக் பிளான்ல என்னன்னா நீங்க ஒன் வெப்சைட் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது என்னன்னா நீங்க ஒரு வெப்சைட் மட்டும் தான் ஹோஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த பிளான்ல என்னன்னா உங்களுக்கு 50 GB SSD ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஓகேவா? சோ எனக்கு தெரிஞ்சு இது மோர் தென் இனஃப்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் என்னன்னா உங்களோட பட்ஜெட் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த பேசிக் பிளானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களோட பிளானை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிரும். இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா செட்டப் யுவர் டொமைன் அது மாதிரி இவங்க சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க என்ன போட்டிருக்குன்னா யுவர் டொமைன் வில் பி யுவர் வெப்சைட் அட்ரஸ் அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இதுல என்னன்னா சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு டொமைன் நேம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த டொமைன் நேமை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சப்போஸ் நீங்க ஒரு புது டொமைனை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா, இல்லைன்னா நீங்க ஒரு புது டொமைனை கிரியேட் பண்ண போறீங்கன்னா அந்த டொமைனை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா வேர்ட்பிரஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன்.
இப்போ நீங்க உங்களோட புது டொமைன் நேம இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டொமைனோட எக்ஸ்டென்ஷன் நீங்க இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னன்னா .com, அதுக்கு அப்புறமா .in, அதுக்கு அப்புறமா .org, அதுக்கு அப்புறமா .online, அதுக்கு அப்புறமா .site. இது மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்கு. சோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷனை இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்த ரெண்டு எக்ஸ்டென்ஷனா தான். அதாவது என்னன்னா .com, அதுக்கு அப்புறமா .in தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். சோ நீங்க உங்களோட எக்ஸ்டென்ஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படினு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா உங்களோட நியூ டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா நீங்க உங்களோட நியூ டொமைனை கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஐ வில் கிரியேட் மை டொமைன் லேட்டர் அப்படினு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களோட டொமைன் நேம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படினு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிடும். இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் அது மாதிரி இவங்க சொல்லிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலமா கூட நீங்க தாராளமா சைன் இன் பண்ணலாம். இல்லனா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா இந்த அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி நீங்க தாராளமா ஒரு அக்கௌண்ட கிரியேட் பண்ணலாம். சோ நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட லாஸ்ட் நேம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிசினஸ் நேம் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட கண்ட்ரிய இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட அட்ரஸ இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க எந்த சிட்டியில இருக்கீங்களோ அந்த சிட்டியை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஸ்டேட்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட ஏரியாவோட பின்கோடை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட போன் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணி இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க செலக்ட் பண்ண பிளான் பாத்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். சோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா சாய்ஸ் பிளஸ் பிளானை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பிளானை 36 மந்த்ஸ்க்கு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா 12 மந்த்ஸ் இல்லைனா 24 மந்த்ஸ்க்கு கூட நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ளூ ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே டொமைன் நேம் ப்ரொவைட் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீன் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா ப்ளூ ஹோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பிளானை பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா 12 மந்த்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க போட்டிருக்கு பாருங்க பேக்கேஜ் எக்ஸ்ட்ராஸ் அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க இது எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ரேட்டு கம்மி ஆகும். ஓகேவா? சப்போஸ் நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாகும். சோ நீங்க என்ன பண்ணுங்க இது எல்லாமே அன்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த பிளானோட டோட்டல் இங்கிருந்து தாராளமா பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை இந்த இடத்துல ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த ப்ளூ ஹோஸ்டோட ஹோஸ்டிங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க எது மூலமா பேமெண்ட் பண்ணலாம் நீங்க ரூபே மூலமா கூட பேமெண்ட் பண்ணி பர்சேஸ் பண்ணலாம். இல்லனா நெட் பேங்கிங், அதுக்கப்புறமா யூபிஐ, அதுக்கப்புறமா டிஜிட்டல் வாலெட் கூட இருக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபிளா இருக்கோ அதை நீங்க இங்க இருந்து தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா சில டேர்ம்ஸ்லாம் இருக்கு. அதை நீங்க ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இதை நீங்க டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த ஹோஸ்டிங் பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ப்ளூ ஹோஸ்டோட ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிரும். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாகின் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட இமெயில் இல்லைனா டொமைன் நேம இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு உண்டான பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ப்ளூ ஹோஸ்டோட டேஷ்போர்ட்ல லாகின் ஆயிருவீங்க. இப்போ இங்க நானு என்னோட இமெயில் அதுக்கப்புறமா பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து என்னோட ப்ளூ ஹோஸ்டோட டேஷ்போர்ட்ல லாகின் ஆயிக்கிறேன். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் ஹெல்ப் டூ யூ வாண்ட் அது மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க அங்க பாத்தீங்கன்னா நோ ஹெல்ப் நீடிட் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சப்போஸ் நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணுங்க அங்க பாத்தீங்கன்னா நோ ஹெல்ப் நீடிட் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்க வாட் கைண்ட் ஆஃப் சைட் ஆர் யூ கிரியேட்டிங் அது மாதிரி கேட்டிருக்காங்க. சோ அதனால சப்போஸ் நீங்க ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா தாராளமா இந்த பிளாக் கூட செலக்ட் பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் நீங்க இந்த ஆன்லைன் ஸ்டோர் இல்லைனா இந்த பிசினஸ் இல்லைனா போர்ட்ஃபோலியோ இது மாதிரி வெப்சைட்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நீங்க தாராளமா இதை கூட செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ நான் டக்குன்னு இந்த ஸ்கிப் திஸ் ஸ்டெப் மேல கிளிக் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஆர் யூ கம்ஃபர்டபிள் வித் கிரியேட்டிங் வெப்சைட் அது மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, வெரியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த ப்ளூ ஹோஸ்டோட வெப்சைட் பில்டரை நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இவங்களோட வெப்சைட் பில்டரை யூஸ் பண்ணி தாராளமா நீங்க உங்களோட வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். அங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பில்டிங் அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க தாராளமா ப்ளூ ஹோஸ்டோட வெப்சைட் பில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க வேற என்ன பண்ணலாம்னா இங்க பாத்தீங்கன்னா லிமிட்லெஸ் கஸ்டமைசேஷன் அப்படின்னு இருக்கு, அதை கூட நீங்க தாராளமா செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா இந்த லிமிட்லெஸ் கஸ்டமைசேஷன் தான், ஓகேவா? அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இல்லைன்னா ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு எஃப்ஏக்யூ செக்ஷன் இருக்கு, அதை நீங்க ரீட் பண்ணி நீங்க உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா லிமிட்லெஸ் கஸ்டமைசேஷனுக்கு கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாட் டைப் இஸ் இட் அது மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட பிளாக் கேட்டகரி இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹூ ஆர் யூ கிரியேட்டிங் அ சைட் ஃபார் அது மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, மை செல்ஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சப்போஸ் நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க தாராளமா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டெல் அஸ் அபவுட் யுவர் சைட் அது மாதிரி உங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட வெப்சைட்டோட நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட வெப்சைட்டோட டேக்லைன் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறமா எப்படி நீங்க உங்களோட வேர்ட்பிரஸ்ல போயிட்டு இந்த சைட் நேம் அதுக்கப்புறமா டேக்லைனை சேஞ்ச் பண்றது அதை பத்தியும் நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரத்தில் சொல்ல போறேன். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க தாராளமா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா பிக்க தீம் அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அழகான பியூட்டிஃபுல்லான தீம்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தீமை செலக்ட் பண்ணி தாராளமா நீங்க உங்களோட வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் தாராளமா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்ண போறேனா ஸ்கிப் திஸ் ஸ்டெப் அப்படினு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா we are installing wordpress அது மாதிரி பாத்தீங்கன்னா ஷோ ஆகுது. இப்போ wordpress பாத்தீங்கன்னா உங்களோட ஹோஸ்டிங்ல இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட ப்ளூ ஹோஸ்டோட டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு. நீங்க உங்களோட சைட்ஸ் எங்க இருந்து பாத்துக்கலாம்னா இங்க பாத்தீங்கன்னா மை சைட்ஸ் அப்படின்னு இருக்கு, அது மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க உங்களோட சைட்ஸ் இங்க இருந்து தாராளமா பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க உங்களோட சைட்ஸ் மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இங்க இருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு புது சைட்டை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்லைனா நீங்க ஒரு புது சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆட் சைட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா லிமிட்லெஸ் கஸ்டமைசேஷனுக்கு கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரியேட் அ நியூ வேர்ட்பிரஸ் வெப்சைட் அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட சைட் நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா வேர்ட்பிரஸ் ட்ரெயினிங் தமிழ் அது மாதிரி பாத்தீங்கன்னா இங்க என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நீங்க உங்களோட சைட்டோட டேக்லைன் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ட்ரஸ்ட் அண்ட் குவாலிட்டி அது மாதிரி பாத்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களோட வேர்ட்பிரஸோட டேஷ்போர்ட்ல லாகின் ஆகிறதுக்கு நீங்க கண்டிப்பாக இந்த டீடைல்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் அட்மின் யூசர் நேம் அப்படின்னு இருக்கு, ஸோ நீங்க ஒரு யூசர் நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்குண்டான ஒரு பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சூஸ் அ டொமைன் அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட டொமைனை இங்க இருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா சில பிளகின்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாமே நீங்க அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க உங்களோட வெப்சைட்டை எப்படி வந்து மேனேஜ் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க உங்களோட சைட்டை மேனேஜ் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா மேனேஜ் சைட் அப்படின்னு இருக்கு, அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கு, அதுல போயிட்டு நீங்க உங்களோட வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற பிளகின்ஸை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா பிளகின்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற டேட்டாஸ்லாம் பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கு, அது மேல
நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா SSL சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கு. சோ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க கண்டிப்பாக இத எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி வந்து நீங்க உங்களோட வர்ட்பிரஸோட டேஷ்போர்ட்ல லாகின் ஆகிறது அத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ நீங்க உங்களோட டேஷ்போர்ட்ல லாகின் ஆகிறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா லாகின் டு வர்ட்பிரஸ் அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அது மேல கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். இங்க பாத்தீங்கன்னா லோடிங் வர்ட்பிரஸ் அது மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ உங்களோட வர்ட்பிரஸோட டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெல்கம் டு யுவர் வர்ட்பிரஸ் சைட் அது மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன முக்கியமான செட்டிங்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அப்படி நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க ஹவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓபன் ஆயிரும். இப்போ சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்டோட சைட் டைட்டில சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்டோட டேக்லைனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்டோட சைட் அட்ரஸ் அதாவது என்னன்னா யூஆர்எல் பாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டைம் ஜோன் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணுங்க இந்தியன் டைம் ஜோனை செட் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா கொல்கத்தா அப்படின்னு இருக்கு. சோ நீங்க இந்த கொல்கத்தாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்டோட டேட் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க உங்களோட வெப்சைட்டோட டைம் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ நீங்க இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் இங்க பாத்தீங்கன்னா பர்மா லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா காமன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா பிளெயின்ல இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க இதை போஸ்ட் நேம்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க கீழே வந்தீங்கன்னா இங்க சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க உங்களோட சேஞ்சஸ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க உங்களோட வெப்சைட்ல எப்படி வந்து ஒரு பேஜ ஆட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பேஜ் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க ஹவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேஜோட பிளாக் எடிட்டர் ஓபன் ஆயிடுச்சு. சோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட கண்டென்ட்டை இந்த இடத்துல நீங்க தாராளமா டைப் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆட் டைட்டில் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க உங்களோட டைட்டில இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க உங்களோட கண்டென்ட்டை இந்த இடத்துல டைப் பண்ணலாம். இப்போ நீங்க உங்களோட கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட பேஜை தாராளமா பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ எப்படி வந்து ஒரு ஆர்டிகிளை பப்ளிஷ் பண்றது இல்லைன்னா எப்படி வந்து ஒரு போஸ்டை பப்ளிஷ் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க ஹவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க இந்த போஸ்டோட பிளாக் எடிட்டர் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிடுச்சு. சோ நீங்க உங்களோட கண்டென்ட்டை டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆட் டைட்டில் அப்படின்னு இருக்கு. சோ நீங்க உங்களோட ஆர்டிகிளோட டைட்டில இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க உங்களோட கண்டென்ட்டை டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்க உங்களோட ஆர்டிகல் இல்லைன்னா போஸ்டை பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஆர்டிகலை தாராளமா பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ எப்படி வந்து நீங்க உங்களோட வெப்சைட்ல இருக்கிற பிளகின்ஸை டிலீட் பண்றது அதுக்கப்புறமா எப்படி வந்து ஆட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பிளகின்ஸ் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க ஹவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு பிளகின் எப்படி வந்து டிலீட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளகின் எப்படி வந்து டிலீட் பண்ணலாம்னா இங்க பாத்தீங்கன்னா டிலீட் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா ஒரு பிளகினை டிலீட் பண்ணலாம். அதுக்கப்புறமா எப்படி வந்து ஒரு பிளகினை ஆக்டிவேட் பண்ணலாம்னா இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா ஒரு பிளகினை ஆக்டிவேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா பல்க் ஆக்ஷன் இருக்கு. சப்போஸ் நீங்க இந்த எல்லா பிளகின்ஸுமே ஒரே டைம்ல நீங்க டிலீட் பண்ணு நினைக்கிறீங்கன்னா இல்லைன்னா நீங்க ஆக்டிவேட் பண்ணு நினைக்கிறீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பிளகின் அப்படின்னு இருக்கு. அது பக்கத்துல நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பல்க் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஓகேவா, அது மேல கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் இல்லைன்னா டிஆக்டிவேட் பண்ணலாம் இல்லைன்னா நீங்க தாராளமா டிலீட் கூட பண்ணலாம். ஓகேவா, சோ நீங்க அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கு. சோ இந்த ஆக்ஷன் பாத்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். இப்போ எப்படி வந்து ஒரு நியூ பிளகினை ஆட் பண்றது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஆட் நியூ அப்படின்னு இருக்கு. அது மேல நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிளகின் வேணுமோ அதை நீங்க இந்த இடத்துல
என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ரேங்க் மேட்ச் எஸ்யூ அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட பிளகின் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு இருக்குது. அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்களோட பிளகினை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கு. அது மேல கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஈஸியா உங்களோட பிளகினை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் நீங்க இந்த ப்ளூ ஹோஸ்டை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட சக்சஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டபிளான பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ப்ளூ ஹோஸ்ட் வெப்சைட்டோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல கிளிக் பண்ணி நீங்க தாராளமா இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இது ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். சோ இப்படிதான் நீங்க இந்த ப்ளூ ஹோஸ்ட் அதுக்கப்புறமா வேர்ட்பிரஸை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட சக்சஸ்ஃபுல்லான ப்ராஃபிட்டபிளான பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாகிங் மூலமா ரொம்பவே ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இந்த ப்ளூ ஹோஸ்ட் வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு நீங்கள் தாராளமாக இவங்களோட ஹோஸ்டிங் பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் வீடியோ பிடிக்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிளாகிங், வேர்ட்ப்ரெஸ் இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலில் பிளாகிங் அதுக்கப்புறமா இந்த வேர்ட்ப்ரெஸ் ரிலேட்டட் ஒரு பிளேலிஸ்டே இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.